மாவீரர் நாள் நினைவேந்தலில் அரசியல்வாதிகள் தலையிடக்கூடாது எனவும் மாவீரர்களின் பெற்றோரே முன்னின்று நடத்த வேண்டும் என முன்னாள் போராளி குலசிங்கம் நவகுமார் கோரிக்கை விடுத்தார். என்னுடைய பெயர் இயக்க பெயர் பாலன். என்னுடைய இயற்பெயர் குலசிங்கன் நவகுமார். இப்போ நான் இந்த நேரலைக்கு வந்தது இந்த முக்கிய நோக்கம் ரெண்டு நோக்கம். ஒன்று வந்து இப்போ தேர்தல் வர்ற ஒரு காரணத்தாலேயும், மற்றது அடுத்த கட்டம் மாவீரர் நாள் வருது. இன்று வரைக்கும் நான் மாவீரர் நாளுக்கு எங்களுடைய வீட்டில் இந்த யுத்தம் முடிஞ்ச அப்புறம் நாங்கள் குடும்பமானிட்டு எங்களோட வீட்டில் தான் மாவீரர் நாளை செய்து கொண்டிருக்கிறோம். இதனை எவரும் வந்து தடுக்கவும் இயலாது. ஆனால் நான் இங்கே சொல்ல வர செய்தி என்னவென்று சொன்னால், மாவீரர் நாள் என்பது தற்போது ஒரு வியாபாரமாகிவிட்டது. இது அரசியல்வாதிகளுக்கு தீனியாகிவிட்டது. எனவே நான் சொல்ல வர செய்தி, மாவீரர் குடும்பங்கள் உங்களுடைய தகுதிகளை நீங்கள் தக்க வைக்க வேண்டும். ஏனென்று சொன்னால், நாங்கள் அதாவது எங்களுக்கு முற்பட்ட காலத்துலேயே ஒரு அரசியல் நடந்தது. அந்த அரசியலுக்கு பிறகு அந்த அரசியலால் தமிழ் மக்களுக்கு தீர்வு வராது என்பதால் நாங்கள் ஆயுதமேந்தி விடுதலை அதாவது வலிந்து எங்களுடைய நாட்டை நாங்கள் பிடித்து ஆளுவோம்ன்ற அடிப்படையில் நாங்கள் வலிந்து ஆயுதம் தூக்கி போராடி இருக்கிறோம். வலிந்து ஒரு நிழல் நிர்வாகத்தை உருவாக்கியிருக்கிறோம். அந்த நிழல் நிர்வாகத்தை நடத்திய தலைமை இந்த போர்க்களத்துக்கு அனுப்பிய பெற்றோர்களை கௌரவித்தது. ஆகவே அந்த தலைமையால் நடாத்தப்பட்ட கௌரவிப்புகள் அது தகுதியான கௌரவிப்பு. இவர்களுக்கு அந்த கௌரவிப்பு விமோசனத்தை அளித்தது என்று நான் நினைக்கிறேன். ஆனால் இன்றைக்கு கௌரவிப்பு செய்கிற நீங்கள், அதாவது அரசியல்வாதிகளாகிய நீங்கள், எந்த கட்டத்திலேயும் போர்க்களத்தில் நின்றவர்கள் அல்ல. உங்களுடைய பிள்ளைகளை போர்க்களத்துக்கு விட்ட நீங்கள் அல்ல. அதே போல் எந்த சந்தர்ப்பத்திலையும் உங்களோட குடும்பங்களில் எவரும் காணாமலாக்கப்படவில்லை. ஆகவே நீங்கள் இந்த மாவீரர் தியாகங்களையும் இந்த விடுதலை போராட்ட எச்சங்களையும் நீங்கள் எடுத்து உங்களுடைய அரசியல் லாபங்களுக்கு பயன்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள். எனவே இதை நான் வன்மையாக ஒரு முன்னாள் போராளி என்ற வகையில் கண்டிக்கிறேன். இதே போல் என்னுடைய அன்பு மாவீரர் பெற்றோருக்கு நான் ஒரு வேண்டுகோளை விடுவிக்கிறேன். உங்களை தேடி இப்போ வருகிறார்கள் என்று அறிகிறேன். இவருக்கு வாக்களியுங்கள், அவருக்கு வாக்களியுங்கள் என்று வீடு வீடாக நீங்கள் செல்கிறீர்களாம். இவர் வந்தால் தான் மாவீரர் நாளுக்கு விளக்கு கொளுத்தலாம் என்றெல்லாம் ஒரு பொய் வதந்திகளை உருவாக்கி வாக்கை பெற்று பாராளுமன்ற உறுப்பினர் அவ்வாறுக்கு நீங்கள் அங்கே செல்கிறீர்கள் என்று அறிந்தேன். எனவே நீங்கள் வருபவர்களுக்கு மாவீரர் பெற்றோராகிய நீங்கள் நல்ல தக்க பதில் அளித்து அவர்களை அனுப்பி வையுங்கள். ஏனென்று சொன்னால் உங்களுக்கு அந்த உரிமை இருக்குது. மாவீரர் துயிலும் இல்லங்களுக்கு போய் விளக்கு கொளுத்துகிற தகமை உரிமை உங்களுக்கு இருக்குது. உங்களை யாரும் மறைக்க இயலாது. அந்தந்த மாவீரன் எப்பப்போ வீரஜாவடைந்தானோ அந்த திதிக்கு அவையவேண்ட முறப்படி நீங்கள் அங்கே போனால் எந்த போலீஸும் மறைக்க மாட்டாங்க. ஏன்னா நாங்கள் போலீஸே நிற்க மாட்டாங்க. மாவீரர் நாளன்று நீங்கள் அதை அரசியலாக்கி அங்கே போய் எல்லோரும் சேர்ந்து கூடி நின்று கும்மாளம் குத்துறதால தான் அங்கே நடக்கும். முதலாவதாக அந்த மாவீரர் நாளை கட்டலாமோன்னு யோசிங்க. எந்த வரவு செலவு திட்ட நிதியில் எடுத்து நீங்கள் மாவீரர் நாள் மாவீரர் தூய்மையில் அங்கே கட்ட போறீர்கள்? புலம்பெயர் தமிழர்கள் சரி நிதி தருவார்கள் என்றால் நீங்கள் அப்ரூவல் எடுங்கள். அரசியல்வாதிகள் அப்ரூவல் எடுங்கோ, உங்களை நம்பி அவர்கள் காசு தர மாட்டார்கள். அதே போல் நான் இன்னும் ஒன்றை கேட்குறேன். அதாவது அந்த மாவீரர் துயிலுமில்ல நிலப்பகுதிகள் யாருடைய கட்டுப்பாட்டுகள் இருக்கிறன்றன்னு சொன்னால் மாநகர சபை பிரதேச சபை இளைஞ கட்டுப்பாட்டுக்கு இருக்குது. அதாவது வடக்கில் அல்லது கிழக்கில், கிழக்க கூட நான் அங்கே கொஞ்சம் விட்டு வைக்கிறேன்னு நினைக்கிறேன். ஏன்னா அங்கே மூவின மக்களும் பாலினம். வடக்கில் முழுக்க தமிழ் அதிகாரிகள் தான் இருக்கிறீர்கள். யாராவது ஒரு தமிழ் அதிகாரி ஒரு செயலாளர் எனக்கு சொல்லட்டும், நான் அப்ரூவல் எல்லாம் இந்த மாவீரர் துயிலும் இல்லத்தை கட்டுறது எந்த பிரதேச செயலர் தருவார்? நான் போய் இப்போ அவர்கிட்ட கேட்டால் அவர் சொல்லுவார், நீங்கள் என்ன சின்ன பிள்ளை தினமாக வாரியல், உங்களுக்கு அறிவில்லையா, எனக்கு ஆப்பு வைக்க போகிறேன் என்று நான் கருத்து சொல்லுவார். ஆகவே முதலாவது விஷயமாக அங்கே இப்போ காடு பற்றி போய் கிடக்குது. நீங்கள் வருடத்துல ஒரு நாள் போய் அந்த இடத்த அண்டையல் நாள் துப்புரவு செய்து போட்டு அதில் போய் நீங்கள் ஒரு கொஞ்சம் கம்பங்களை குத்துறீங்க. ஆனால் அங்கே வீரஜாவடைஞ்சாக்கிற நிலங்கள் எங்கே இருக்குன்னு தெரியாது. அந்த விதைச்ச இடங்கள் அப்போ அதுலேயும் சில பேர் என்ன செய்யணும்ன்றா, சில பேருக்கு அந்த விதைத்த இடங்கள் தெரியும். அந்த கம்பத்தில் ஒன்றை பிடுங்கி கொண்டே அந்த விதைத்த இடத்துல வச்சு நடக்கி அங்கே நடத்துனர்கள் ஏன் நாங்களோட இடத்துல செய்யக்க சபையை குழப்பி நீங்கள் அங்கே கொண்டு போகிறீங்கன்னு ஒருத்தர் கேட்டார்.
அப்போ அவரது நிறவு என்னுடைய சகோதரன் இது இதில் தான் விதைச்சது, இந்த இடத்துல குத்தி நான் விளக்கிய தமிழங்க ஏற்றுறது அப்படின்னு கேட்டாராம். ஆகவே நான் இங்கே சொல்ல வர செய்தி இதுதான். எனவே அரசியல்வாதிகளும் இந்த எச்சங்களை நீங்கள் உங்களுடைய அரசியல் லாபங்களுக்கு பயன்படுத்தி கொள்ள வேண்டாம். இது என்னுடைய ஒரு தாழ்மையான வேண்டுகோள். பெற்றோர்களும் அரசியல்வாதிகளுக்கு உடன்பட்டு போக வேண்டாம். நான் கடந்த முறையும் இது ஒரு என்னுடைய ஒரு போராளி ஒருவர் அதில் ஈடுபட்டதால் அவரோட கூட போனான். போய் பார்த்த இடத்துல அங்கே அரசியல் கட்சிகளுக்கெல்லாம் சண்டை பிடிக்கிறார்கள். இது நான் முதல் வந்து விளக்கேற்றின இடம், நீங்கள் எப்படி வரலாம்? அங்கே நான் பார்த்தேன் அந்த போராளி ஒரு கொஞ்சம் சாமானோட போகிறார். இவன் நாங்களும் இதில் சேர்ந்து செய்ய வரோம்னா அந்த சாமானும் எங்களுக்கு வேண்டாம் அண்டு புறக்கணித்ததை நான் பார்த்து கொண்டு வந்திருக்கிறேன். அப்போ எனவே உங்களை கௌரவித்த தகுதியான தலைமை கௌரவித்தது மாவீரர் பெற்றோர்கள் தயவு செய்து சிந்தியுங்கள். இந்த மாவீரர்களுடைய தியாகங்களை நீங்கள் எந்த சந்தர்ப்பத்திலும் உங்களோட பிள்ளைகளின் அர்ப்பணிப்புகளையும் தியாகத்தையும் வித்து பிழைக்கிற அளவுக்கு நீங்கள் இடம் கொடுக்க வேண்டாம் என்று கேட்டு என்னுடைய முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். யாழ்ப்பாண தேர்தல் பிரச்சார நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த போது தாக்குதலுக்கு இலக்காகி சிகிச்சை பெற்று வரும் நபர்களுக்கு போலீசார் வைத்தியசாலையில் கைவிலங்கிட்டுள்ள நிலையில் கோப்பாய் போலீசாரின் செயற்பாடு தொடர்பாக தமிழ் மக்கள் கூட்டணியின் முதன்மை வேட்பாளர் வி மணிவண்ணன் அதிருப்தி வெளியிட்டுள்ளார். நேற்றைய தினம் கொலைவரை தாக்குதலிலே பாதிக்கப்பட்ட எங்களுடைய மூன்று பிரச்சார அணியினைச் சேர்ந்தவர்களும் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையிலே சிகிச்சை பெற்று வந்த நிலையில் ஒரு பெண் உட்பட்ட அந்த மூவரையும் இன்றைய தினம் தற்பொழுது கோப்பாய் போலீசார் கைது செய்கின்ற நடவடிக்கையிலே ஈடுபட்டு யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையிலே அவர்களுக்கு கைவிலங்கிட்டிருக்கின்ற செயற்பாடு ஒன்று நடைபெற்றிருக்கின்றது. இது ஒரு கோப்பாய் போலீசாரினுடைய தான்றோன்றித்தனமான எதேச்சாதிகாரமான சட்டத்துக்கு புறம்பான சந்தேகத்துக்கிடமான ஒரு நடவடிக்கையை வெளிப்படுத்துகின்றது. இதுவரை இந்த தாக்குதலில் ஈடுபட்ட 30க்கும் மேற்பட்டவர்களில் எவருமே கைது செய்யப்படவில்லை. இருவர் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார்கள். அவர்கள் மாத்திரமே போலீசாரினாலே தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார்களே தவிர வேறு எந்த தாக்குதலாளிகளும் இந்த சம்பவத்தோடு கைது செய்யப்படவில்லை. இதே நேரம் கோப்பாய் போலீசார் அவர்களுக்கு சார்பாக ஆரம்பம் தொட்டே செயற்பட்டு வருகிறார்கள். கோப்பாய் போலீசார் நாங்கள் முறைப்பாடு செய்ய சென்றபொழுது அந்த முறைப்பாட்டை ஏற்க மறுத்திருந்த நிலையில் நாங்கள் டிஐஜிக்கு தொலைபேசி ஊடாக முறைப்பாடு தெரிவித்த பின்பே எங்களுடைய முறைப்பாடானது பதிவு செய்யப்பட வேண்டிய ஒரு அவலநிலை நேற்று ஏற்பட்டிருந்தது. இத்தகைய சம்பவங்கள் கோப்பாய் போலீசாரின் மீது சந்தேகத்தை ஏற்படுத்துகின்ற அதே நேரம் எங்களுக்கு நீதி கிடைக்கப் போவதில்லை என்பதையும் இதன் பின்னணியிலே ஒரு பாரிய நிகழ்ச்சி நிரல் ஒன்று இருக்கிறது அல்லது ஒரு கட்சியினுடைய அல்லது ஒரு புலனாய்வு பிரிவினுடைய பின்னணி இருக்கிறது என்பதையும் பட்டவர்த்தமாக வெளிக்காட்டி நிற்கிறது. இந்த சம்பவங்களை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். நாங்கள் இதற்கு எதிராக சும்மா விடப்போவதில்லை. நாங்கள் கடைசி வரை சட்ட போராட்டத்தை நாங்கள் தொடுப்பதற்கு இருக்கின்றோம். எங்களுக்கு மீது தொடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த அவல நடவடிக்கையானது ஒட்டுமொத்த ஜனநாயகம் விரும்புபவர்களையும் ஒட்டுமொத்த சமாதானம் விரும்புபவர்களையும் வெறுக்க வைக்கின்ற ஒரு செயற்பாடாக காணப்படுகிறது. எங்களோடு அணிதிரண்டு இந்த நீதிக்கு எதிரான அநீதியான செயற்பாடுகளுக்காக குரல் கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் ஒட்டுமொத்த தமிழினத்தையும் நாங்கள் இந்த சந்தர்ப்பத்திலே வேண்டியிருக்கின்றோம். எங்கள் மீது இவ்வாறான ஒரு அமைதியான முறையிலே ஜனநாயக ரீதியாக எங்களுடைய கட்சியினுடைய பிரச்சார நடவடிக்கைகளில் நாங்கள் ஈடுபட்டிருந்த பொழுது ஒரு கட்சி அல்லது புலனாய்வாளர்களுடைய பின்னணியிலே இத்தகைய தாக்குதல் சம்பவங்கள் இடம்பெறுவதென்பது ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒன்று. அண்மை காலத்திலே இலங்கையிலே நடைபெற்றிராத ஒரு பாரதூரமான தேர்தல் வன்முறையாக நாங்கள் இதை பார்க்கின்றோம். இந்த நாட்டிலே புதிதாக ஊழலுக்கு எதிரானவர்கள் என்று சொல்லிக்கொண்டு ஆட்சி ஏறியவர்கள் இத்தகைய சம்பவங்களை பார்த்தும் பாராமலும் இருக்கின்றார்கள் அல்லது அவர்கள் இதற்கு பின்னணியில் இருக்கிறார்களா என்கின்ற வலுவான சந்தேகத்தையும் நமக்கு இந்த சம்பவங்கள் ஏற்படுத்தி நிற்கின்றது. எவ்வாறாக இருந்தாலும் எங்களுடைய பாதிக்கப்பட்டவர்களை கைது செய்கின்ற இந்த நடவடிக்கைக்கு எதிராக நாங்கள் உறுதியாக சட்ட போராட்டத்தை நடத்துவதற்கு தயாராக இருக்கின்றோம். எங்களுடைய பிரச்சார நடவடிக்கைகளை முடக்குவதும் எங்களை கோர்ட்டிற்கும் போலீஸ் ஸ்டேஷனுக்கும் வைத்தியசாலைக்கும் இழுபட செய்வதனூடாக எங்களுடைய பிரச்சார நடவடிக்கைகளிலிருந்து எங்களை தள்ளி வைத்து எங்களுடைய பிரச்சாரத்தை முடக்குவதற்குமான ஒரு
திட்டமிட்ட செயற்பாடாகவே நாங்கள் இதை பார்க்கின்றோம். இதை போன்று எங்களுடைய இன்னுமொரு பிரச்சார அணி தெல்லிப்பளை பகுதியிலே நேற்றைய தினம் தாக்குதலுக்கு இலக்காகி இருக்கிறது என்ற செய்தியும் இன்றைய தினம் எமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. இவ்வாறான சம்பவங்கள் திட்டமிட்டு ஒரு கோஆர்டினேட் பண்ணப்பட்ட வகையிலே, ஒருங்கிணைக்கப்பட்ட வகையிலே எங்களுக்கு எதிராக நடத்தப்படுவதாகவே நாங்கள் பார்க்கின்றோம். மான் கட்சியினுடைய எழுச்சியை பொறுக்காதவர்கள் மானுக்கு எதிராக செய்கின்ற சூழ்ச்சியாகவே நாங்கள் இதை பார்க்கின்றோம். இதை நாங்கள் மட்டுமல்ல, சமாதானத்தை விரும்புகின்ற, அமைதியை விரும்புகின்ற, ஜனநாயகத்தை விரும்புகின்ற எந்த ஒரு தமிழனும் எந்த ஒரு குடிமகனும் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இதற்கு எதிராக போராட வேண்டும், எம்மோடு நின்று எமக்காக குரல் எழுப்ப வேண்டும் என்று நாங்கள் எல்லோரையும் அழைத்து நிற்கின்றோம். இந்த சந்தர்ப்பத்தில் சர்வ கட்சிகளைச் சேர்ந்த யாழ் தேர்தல் மாவட்ட பாராளுமன்ற வேட்பாளர்கள் கலந்து கொண்ட நிகழ்வில் கேள்வி கேட்ட சக வேட்பாளர்களை அச்சுறுத்தும் வகையில் தேசிய மக்கள் சக்தியின் முதன்மை வேட்பாளர் கருணாநாதன் இளங்குமரன் செயற்பட்டமை சர்ச்சையை ஏற்படுத்தியது. மக்கள் சக்தியினுடைய வடக்கு பிராந்தியத்தினுடைய பிரதான வேட்பாளராக நீங்க இருக்கிறீங்க. நீங்கள் எங்கள் மண்ணுக்கு கொண்டு வரக்கூடிய அரசியல் கொள்கை ஒற்றையாட்சியா சமஸ்தியா சுயநலமை உரிமையா? அடுத்த கேள்வி, இங்க 30 வருட கால தண்டம் சேர்ந்த கேள்விதான். எங்களுடைய மண்ணிலே நடந்த 3 தசாப்த கால யுத்தம் இனப்படுகொலையா போர்க்குற்றமா? இந்த 2 கேள்விகளுக்கும் மிக ரத்ன சுருக்கமாக பதிலை வழங்குங்கள். இன்று இதில் இருப்பவர்கள் பலர்களுக்கு ஒற்றையாட்சி என்றால் என்ன, சமஷ்டி என்றால் என்ன என்று தெரியாது. இதுதான் இந்த நாட்டின் நிலை. அதை முதலில் நாங்கள் தெளிவுபடுத்த வேண்டிய கடப்பாடு உள்ளது. இன்று நான் இதில் ஒற்றையாட்சி சமஷ்டி தீர்வு யாருக்கென்று இதில் தெரியும் என்று கையொத்துங்கள். யாருக்கு? உங்கள் ஒரு ஆளுக்குத்தான். அந்த அறிவை நீங்கள் மற்றவர்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டிய கடப்பாடு உங்களுக்கு உள்ளது. ஒரு பல்கலைக்கழக மாணவன் என்ற ரீதியில் எதிர்வரும் காலத்தில் இந்த அரசியல் தெளிவை ஏற்படுத்துவதற்கு உங்களுக்கான இடத்தை நாங்கள் பெற்றுக் கொடுப்போம். அன்றை மக்கள் உணர்வார்கள் எமக்கு எந்த தீர்வு வேண்டும் என்று. மக்களிடமே நாங்கள் அந்த தீர்வை பெற்றுக் கொடுப்பதற்கு மக்களிடமே விடுகிறோம். அடுத்ததாக கேட்ட கேள்வி என்ன? அடுத்தது இரண்டாவது பதில், அதுக்கான பதிலை நாங்கள் எதிர்வரும் காலத்தில் பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகாக சொல்லுவோம். நீங்கள் ஒரு மகன் கேள்வி கேட்கும் பொதுமக்கள் அமை இந்த நிகழ்ச்சியை ஒழுங்குபடுத்தியதனுடைய நோக்கம் வேட்பாளர்களையும் மக்களையும் ஆரோக்கியமான பூர்வமாக இணைக்கிறது. வீணான வாத பிரதிவாதங்களை தவிர்த்து ஒரு ஆரோக்கியமான அரசியல் கலாச்சாரத்தை நோக்கி நாங்க நகர வேண்டிய தேவை இருக்கு. அந்த தம்பியில கேள்விக்கான பதில இந்த சபை நாகரிகத்தோட தெளிவுபடுத்தினால் மக்கள் தெளிவடைவார்கள், எங்களுடைய அரசியல் கலாச்சாரம் வளர்ச்சி அடையும். ஆகவே தயவு செய்து இந்த நோக்கத்தை தெளிவாக புரிந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து நடாத்துவதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பை மிக தாழ்மையாக வேண்டிக் கொள்கிறோம். இந்த இனப்படுகொலையா போர்க்குற்றமா என்ற கேள்விக்கு பதில் அளிக்க விரும்புறீங்களா? போர்க்குற்றமா இல்ல, அது அது அவர் தீர்மானிக்கட்டும். கண்டிப்பாக இந்த நாட்டில் எம்மை பொறுத்த வரைக்கும் எமக்கு பதில் தெரியாதென்றில்லை, கண்டிப்பாக எமக்கு பதில் தெரியும். இந்த நாட்டில் இந்த அரசாங்கங்கள் முதலாளித்துவ அஜெண்டா மேட்டுக்குடி ஒரு பிரபுத்துவ குறைந்த அரசாங்கங்கள்லாம் இருந்தது. இதே மாதிரி தான் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் JVP-யிலும் பலர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதே மாதிரி தமிழ் மக்களும் பலர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்பது திடமான நம்பிக்கை இருக்கிறது. ஆனால் இதில் பலரிட சகோதரர்கள் கடத்தப்பட்டிருக்கலாம் மக்கள், ஆனால் அவர்கள் இன்று காணாமல் போகப்பட்டிருக்கிறார்கள். அரசியல்வாதிகளின் பிள்ளைகள் கடத்தப்பட்டிருக்கிறார்களா? கடத்தப்பட்டு விடுதலையும் ஆகி இருக்கிறார்கள். அதுக்கான நீதியையும் அந்த விசாரணை குழுக்களிலிருந்து ஆரம்பிப்போம், அந்த இடத்திலிருந்து ஆரம்பிப்போம் என்று திடமான நம்பிக்கை இருக்கிறது. அவர்கள் அரசியல்வாதிகளின் சகோதரனை கடத்தப்பட்டால் விடுதலை ஆகிறார்கள், மற்றவர்களுடைய பிள்ளை கடத்தப்பட இன்று வரை இல்லை. அவர்களுக்கான நீதியை பெற்றுக் கொடுக்க வேண்டிய கடப்பாடு இருக்கிறது. அதுதான் நான் முதலே சொன்னேன், ஒரு காலவரையுடன் கூடிய ஒரு நாங்கள் விசாரணை குழுவை அமைக்கும் போது ஒரு காலவரை ஒன்று நியமிப்போம், 1 வருடமோ 2 வருடமோ, அதுக்குள் உங்களுக்கான தீர்வை பெற்றுக் கொடுக்க வேண்டிய கடப்பாடு இருக்கிறது. இந்த 76 ஆண்டுகளாக மக்களை ஒரு அரசியல்
சிக்கலுக்குள் சிக்கியுள்ளார்கள். அந்த சிக்கலை உடனடியாக நிவர்த்தி செய்ய முடியாத ஆனால் காலவரை ஒன்றை நாங்கள் நியமித்து அந்த விசாரணை குழுவை ஆரம்பிப்போம் என்று திடமான நம்பிக்கை உண்டு. நன்றி.